அந்த ஷாராட்டாவ கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியல சார். இல்ல உள்ள பாத்தீங்கன்னா சார், நவராத்திரி கொலு மாதிரி படிக்கிட்டு வச்சுக்கிறான். அதுக்கு லுங்கி போட்ட கண்டக்டர் வேற, யார் மண்டியில யார் உட்காந்து போறாங்கன்னே தெரியல சார். நம்ப மாட்டீங்க, ஒய்ஃப் ரெண்டு பேரும் பைக் மாதிரி ஏறிட்டாங்க சார். இவன் கிளம்பிட்டான், யாரே ஒய்ஃப் நம்ம கூட தான் வருவாங்கன்ற ஒரு தைரியத்துல கிளம்பிட்டான். கொஞ்சம் தூரம் போறான், என்னங்க இந்த வழியா போறீங்கன்னு குரல் கேட்டுது. குரல் நல்லா இருக்குதே, நம்ம ஒய்ஃப் இல்லையான்னு தெரியல. அதுல ஒரு நன்மை இருக்கும், என்ன பின்னால உட்காந்து உங்க அப்பா சரியில்லை, உங்க அம்மா சரியில்லை, உங்க அக்கா சரியில்லை ஒன்னும் கேட்டுக்காது, ஜாலியா போலாம். எல்லாமே இப்போ இவ்வளோ பிரச்சனை வாழ்க்கையில் வருதுன்னா எப்படி, எல்லாமே ஒன்று தான் சார். ஒவ்வொருத்துக்கும் நமக்குன்னு ஒரு ராசி ஒன்று இருக்குங்க. அன்னைக்கு அப்படி தான் எப்போவுமே நம்ம இந்த சனி ஞாயிறில் எந்தாவது ஒரு ஊருக்கு பேச போகிறோம். நானும் மேக்சிமம் ஆர்கனைசர்கிட்ட செகண்ட் ஏசி போடுங்க, லோயர் பர்த்தா போடுங்க, எல்லாம் பேசுவோம். மேக்சிமம் அப்படி தான் போட்டு கொடுப்பாங்க. ஆனால் என்ன ராசி நமக்கு, இந்த தனியாக ட்ரெயினில் போகிறத விட ரொம்ப சோகம் எதுவும் இல்லை. ஏன்னா நம்மளை ஒரு கிறுக்குன்னு நினச்சிக்கிறான் சார். செகண்ட் ஏசியில் போனால் போய் ஏறி அந்த துவைக்காத பெட்ஷீட் ஒன்று கொடுப்பானுங்க, அதெல்லாம் போட்டுட்டு படுக்கலான் போது எஸ்கியூஸ் மீ அப்படின்னு ஒரு குரல் கேட்கும். போடுற வரையும் கம்முன்னுப்பான், எஸ்கியூஸ் மீ நான் ஃபேமிலியோடு வந்திருக்கேன். அண்ணா நான் மாட்டேன், நான் சன்னியாசமாக வந்துக்கிறேன். டாய் நீ ஃபேமிலி கூட்டு வந்துடுறேன், நான் வீட்டில் விட்டு வந்துடுறேன், ஃபேமிலியோடு வந்திருக்கேன், கொஞ்சம் அந்த போய்கிறீங்களா. இன்னொருத்தர் வருவான், எங்கள் மதுரனில் நீ பெயினில் வந்து, அவன் பாருங்க மாமியார் டிக்கெட்டில் ஊருக்கு போகிறவன், மதுரனில் நீ பெயினில் இருக்காங்க அப்படின்னா, மாற்றி மாற்றி இந்த தனியாக வந்ததுனால சார், மாற்றி மாற்றிங்க, அந்த 52 இருக்குதுல்ல தெரியுமா, இந்த டாய்லெட்டுக்கு வெளில போகிற அந்த அப்பர் பர்த்து குத்துருவானுங்க, அதில் படுக்கிறதுக்கு நீங்கள் வெளிலேயே படுத்தலாம். நீங்கள் கல்யாணம் ஆன உடனே என் ஒய்ஃப் வந்து 4வது பொண்ணு, மூணு பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சு எனக்கு, 3 கோபிரதர்ஸ் சகலையும் கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள் நம்ம சீனியர்ஸ் தான் கோபிரதர்ஸ் கூப்பிட்டானுங்க, இதை ராக்கிங் கிங்கிங் பண்ணுவானுங்களான்னு போனேன். அப்புறம் அவனுக்கு சொன்னானுங்க, மாப்பிள்ள எல்லாம் ஒரே கம்பெனி ப்ராடக்ட் வாங்கியாமல் இருந்தவன் சார், மாப்பிள்ள நான் ஒன்று சொல்கிறேன், நம்ம மாமனார் ரொம்ப நல்லவர், சாது நம்மள மாதிரியா, ஆனால் மாமியார்கிட்ட கொஞ்சம் உஷாராக இரு, அந்த அம்மா சூடு ரொம்ப, ஒரு வார்த்தை சொன்னால் அதில் பின்னால் ஒரு அர்த்தம் இருக்கும், ஜஸ்ட்டு ஏமாந்துறாத. அந்த அம்மா எவ்வளோ நம்மளை லூஸு நினச்சினுக்குதுன்னா, இப்போ யாராவது எந்த பொண்ணும் ஹஸ்பண்டோட போனாங்க வச்சிங்களேன், அவங்க எங்கள் மாமனார் வீட்டில் எப்படின்னா, இப்போ கிச்சனு ஒட்டினா மாதிரியே டைனிங் ஹால், ஸோ டைனிங் ஹாலில் நம்மளை உட்கார வச்சுட்டு கிச்சனில் சமைச்சதை எடுத்துன்னு வரும்போதே எந்த மாப்பிள்ளை போகிறானோ அவனை பார்த்து, எனக்கு வாட்ச மாப்பிள்ளையில் நீங்கள் தான் மாப்பிள்ளை பெஸ்ட்டு அப்படின்னும், எல்லாருக்கும் அதே தான் சொல்லும், உனக்கும் அதே தான் சொல்ல, நான் சொன்னேன் இவ்வளோ வடக்காடு மன்றம் பட்டிமன்றம் பார்த்துக்கிறேன் உடனே அப்படின்னா, கரெக்டாக ஒரு வாரம் கழிச்சு என் ஒய்ஃபோட போகிறேங்க, போகும்போது அந்த அம்மா அதே மாதிரி தான் பாத்திரம் எடுத்துன்னு சொல்ல போகுது, நான் முந்தினேன், அத்தை எனக்கு வாட்ச மாமியாரில் நீங்கள் தான் பெஸ்ட்டு. அந்த மாதிரி புரிஞ்சிச்சு, புரிஞ்சிட்டு அந்த 50 வயசில் வெக்கப்பட்டது ரைட் சார். பிரச்சனை வராங்க சார், பிரச்சனை வரும், அதுக்காக வெல்லப்படுது. குடும்பத்தோடு வெளியில் போகிறது மகிழ்ச்சினா, யார் போகிறது மகிழ்ச்சி, எதில் போகிறது மகிழ்ச்சி, அதில் இருக்குது. இப்போ நல்லா மிடில் கிளாஸில் இருக்கிறவன் சார், எனக்கு வெறும் பைக்கு மட்டும்தான், கார் கிடையாது, ஐ டோன்ட் ஹவ் கார், மிடில் கிளாஸில் இருக்கிறவன் ஸ்கூட்டர் தான் ஓட்ட முடியும், ஏன்னா என் உடம்பு வசதி அவ்வளோதான். இந்த ஸ்கூட்டர் கண்டுபிடிச்சவன் பார்த்துக்கிறீங்களா, 35 கிலோ சார் இன்ஜின், அதை பின்னால் வச்சுருக்கான், முன்னால் வெறும் தகரம், இன்ஜின் 35 கிலோ ப்ளஸ் 75 கிலோ, அவ்வளோ 105 கிலோவையும் தாங்கினா ஓட்டணும். அப்படி ஓட்டிக்கினே போகும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளும் மஞ்சள் தானே சார், நம்ம போகிற நேரம் தான் எதிர்க்க, எதிர் சைடில் ஒரு 40-45 வயசில் ஒரு அம்மா அழகாக போகும், நம்ம மனசு நினைக்கும் நம்மளுக்கு பொண்ணு பார்க்கும்போது இதெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு, நம்ம அதை பார்ப்போம். ஒய்ஃப் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு இந்த வினைல் போர்டில் போட்டுக்கோ, ஏங்க அண்ணாச்சி கடையில் ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீயான்னா, அட உங்கள் அப்பா சொன்னால் கூட பரவாயில்ல கம்னு இருந்தீ அப்படின்னு சார். உண்மையிலேங்க கஷ்டம், சில கஷ்டம்லாம் இருக்கும், ஆனால் கஷ்டம் இருக்கிறது என்பதற்காக நீங்கள் அதை கஷ்டமாக பார்க்கக்கூடாது. நான் சொல்ல வர மெசேஜ் அதுதான், மகிழ்ச்சி வேணுமா, பிரச்சனை வருகிறதா, அந்த பிரச்சனையில் எது நல்லது எது பாசிட்டிவ் அப்படி பாருங்கள். இருக்கும், ஒவ்வொரு பிரச்சனையிலும் இருக்கும் சார். கவர்மெண்ட்டில் திடீர்னு ஹெல்மெட் போட சொல்லிட்டாங்க, 2-வீலருக்கு போட சொன்னாங்களா, கவர்மெண்ட் சொல்லிடுச்சு. ஆனால் உண்மையிலே 2-வீலர் ஓட்டுற எனக்கு கஷ்டம் சார் அது, ஏன்னா நம்ம தலையே 3 கிலோ தாங்க, ஹெல்மெட்டு 7 கிலோ இருக்குது, அதை மாட்டின்னு கை பக்கத்தில் லாரி வர்றதா தெரில, இது ஒன்று தெரில, ரொம்ப கஷ்டம், அப்படி இப்படி இப்படின்னு போயிருக்கிறேன், ஏதோ வேற வழி கிடையாது. ஆனால் அதை கஷ்டம்னு நினைக்கக்கூடாது,
அதுல ஒரு நன்மை இருக்கும். என்ன பின்னால உட்காந்து உங்க அப்பா சரியில்லை, உங்க அம்மா சரியில்லை, உங்க அக்கா சரியில்லை ஒன்னும் கேட்டுக்காது, ஜாலியா போலாம். சார் கவர்மெண்டாவது வெறும் ஓட்டுறவன் ஹைகோர்ட்ல என்ன பண்ணிட்டாங்க, பின்னால உட்காரவனும் போடணும்னாங்க, இன்னும் நல்லதா போச்சு. கொண்டைக்கும் சேர்த்து ஒரு ஹெல்மெட் வாங்கி போட்டேன், கரெக்டா? சோ ஒரு பிரச்சனை வரும்போது அதுல இருக்கிற பாசிட்டிவ் ஓகே ஃபைன். இது என்ன ஆயிடுச்சுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணி, எப்பவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண நம்ம ஒரு 6 மாசம் ஜரூரா இருப்பாங்கல்ல அரசும் போலீஸும், ஓ யார் பாடுறாங்க பாருங்க, கரெக்டா 6 மாசம் கரெக்டா இருந்தது. திடீர்னு என்ன ஆச்சுங்க, இது நடந்தது உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, ஈரோடு, ஈரோட்ல ஒரு பெட்ரோல் பங்க், ஒரு பெட்ரோல் பங்க்ல ஒரே கலர் பைக்கு ஒரே கலர் ஹெல்மெட், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். சார் நம்ப மாட்டீங்க, ஒய்ஃப் ரெண்டு பேரும் பைக் மாதிரி ஏறிட்டாங்க சார். நடந்ததுங்க, நடந்தது, பைக்கு மாதிரி ஏறிட்டாங்க. இப்ப தெரியுதா ஒய்ஃபுங்களாம் நம்மளை எப்படி ஐடென்டிஃபை பண்றாங்கன்னு, பைக்கு கலர் வச்சு ஹெல்மெட் கலர் வச்சு. இவன் கிளம்பிட்டான், யாரே ஒய்ஃப் நம்ம கூட தான் வருவாங்கன்ற ஒரு தைரியத்தில் கிளம்பிட்டான். கொஞ்சம் தூரம் போகிறான், என்னங்க இந்த வழியா போறீங்கன்னு குரல் கேட்டுது. குரல் நல்லா இருக்குதே நம்ம ஒய்ஃப் இல்லையான்னு, மூஞ்சி நல்லா இருக்குதே நம்ம ஹஸ்பண்ட் இல்லையன்னு இறங்கிடுச்சு, மூஞ்சி போச்சு. அப்புறம் அவனை கூப்பிட்டு ரெண்டு பேரும் நடு ரோட்ல ஒய்ஃபை எக்ஸ்சேஞ்ச் பண்ணின்னு போயிட்டான். இப்போ ஒரு பிரச்சனை, அதுல ஒரு பாசிட்டிவ், அதுல ஒரு பிரச்சனை. இப்போ என்னாச்சு, என் பைக் வந்து பாத்தீங்கன்னா என் ஹெல்மெட் பின்னால என் போட்டோவை A4 சைஸ்ல ஒட்டி வச்சிருக்கேன், முடிஞ்சு போச்சு. சார் ரொம்ப கஷ்டம் தான் சார், வெளியில போற வரது கஷ்டம் தான், எல்லாத்தையுமே கவலையா பார்த்துட்டு இருக்க முடியாது. பஸ்ல பிரயாணம் பண்றவங்க பத்திலாம் நீங்க நினைச்சு பார்க்கணும். நான்லாம் பஸ்ல ஈவினிங் குடும்பத்தோட போகும்போதுலாம் ரொம்ப கஷ்டம், அதுலயும் அந்த ஈவினிங்ல நான் பிஸி சார். ஒரு ஒய்ஃபோட கல்யாணம் போறது பஸ் போகவே முடியல, நான் ஷேர் ஆட்டோலையும் போக முடியாது. அந்த ஷேர் ஆட்டோவை கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியல சார், உண்மையிலே சொல்றேன். அதுக்குன்னு ஒன்று கிடையாது, ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் கிடையாது. அவன் இஷ்டமாக இருக்கும், இந்த தென்னாந்திரம் குதிரை மாதிரி பஸ் ஸ்டாண்ட் வந்தாலே சைடு வந்துடுவான், எதை பற்றியும் கவலை இல்லை. உள்ளே பார்த்தீங்கன்னா சார் நவராத்திரி கொலு மாதிரி படிக்கட்டு வச்சுக்கிறான், அதுக்கு லுங்கி போட்ட கண்டக்டர் வேறு, யார் மண்டியில் யார் உட்காந்து போகிறாங்கன்னே தெரியல. 3 நாள் நம்மளை அந்த வண்டியில் பார்த்தோம்னா ஒருத்தனும் பொண்ணு கொடுக்க மாட்டான். அது அந்த மாதிரி பஸ்ஸில் ஏறினா இது இன்னும் மோசம் சார், க்ரௌடு தள்ளி 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 தள்ளி. அது என்னவோ தெரியல, எந்த பஸ்ஸில் ஏறினாலும் லேடிஸுக்கு எப்படியாவது சீட்டு கட்டிடுதுங்க, நம்மளுக்கு தான் கிடைக்க மாட்டேங்குது. நம்மளை தள்ளி தள்ளி டிரைவர் பக்கத்தில் நிற்க வச்சுருவோம், பார்த்துக்கிறீங்களா? அங்கே அந்த இன்ஜின் சூடு அப்படியே பின்னால் பார்க்குறேன், என்ன நான் கம்மி இல்லை, அதனால எனக்கு பின்னால் நிற்கிறவர் மட்டும்தான் தெரியல, அவருக்கு பின்னால் யார் நிற்கிறாங்கன்னே தெரியல. எனக்கு என்ன பயம்னா இவன் கரெக்டாக ஸ்டாப்பிங் பார்த்து இறங்குவாளான்னு பயந்து 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 இறங்குறேன், காணும் பின் வழியாக பார்க்குறேன், காணும். பஸ்ஸு கிளம்பிச்சுன்னா எப்படி போய் பிடிக்கிறது? சரி வெத்தத்தை விட்டு பரிமளம் பரிமளம்னு கத்துனேன், திடீர்னு என்னங்கன்னு குரல் கேட்டுது. பார்த்தா உள்ள வேற பரிமளம், வேற பரிமளம், அது எட்டி பாக்குது. அதுக்கு பாருங்க, அது ஹஸ்பண்ட் குரலும் எங்க குரலுக்கும் வித்தியாசம் தெரியும். ஆக்சுவலா நம்ம பரிமளத்தை விட அது பெட்டரா இருந்தது, ஆனா அதுக்காக இறங்க சொல்ல முடியாதுல்ல, தப்பு இல்ல. கட்சியில பார்த்தா நம்ம பரிமளம் இறங்கிடுச்சு, கிட்ட போயிட்டு ஷாப்பிங் தெரியாதுங்க, இல்லைங்க தூங்கிட்டேன். 3 ஷாப்பிங்ல எப்படி தூக்கம் வரும், நல்ல மனசு நான் தூங்கிட்டேன், உங்களை மாதிரியா வேணாம் அப்படின்னு.